ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஆத்தர் ஜெஃப் சாண்டர்ஸ் எழுதின த 5 AM மிராக்கிள் டாமினேட் யோர் டே பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் இந்த புக்கோட சம்மரியை தான் பார்க்க போறோம். இந்த புக்ல மொத்தம் 12 சாப்டர்ஸ் இருக்கு. இந்த 12 சாப்டர்ஸும் 3 பார்ட்ஸா பிரிக்கப்படுது. ஃபர்ஸ்ட் பார்ட், த 5 AM மிராக்கிள். செகண்ட் பார்ட், த 5 AM ப்ளூ பிரிண்ட். தேர்ட் பார்ட், த 5 AM ஆக்ஷன் பிளான். இந்த 5 AM மிராக்கிள் புக் ஃபுல்லாவே நம்ம ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம ஏர்லியரா எழுந்துக்கிறதுனால எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இந்த புக் நமக்கு கைடன்ஸ் கொடுக்குது. இந்த புக்ல சொல்லப்பட்டிருக்க 7 ஸ்டெப் சிஸ்டம் மூலமா நம்ம ஹெல்தி அண்ட் பேலன்ஸ்டு லைஃப் ஸ்டைல சிஸ்டமேட்டிக்கா செட் பண்ணிக்கலாம். இதனால நம்ம கோல்ஸை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இதுல சக்சஸ் அச்சீவ் பண்ண நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ லைஃப்ல யாரெல்லாம் பெரிய சக்சஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த புக் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்னு சொல்லலாம். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்டான 5 AM மிராக்கிள்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாக்கலாம். 5 AM ஆத்தர் மோர் இன்ஃபுளுன்ஷியல் அண்ட் மிராக்குலஸ் டைம்னு சொல்றாரு. இந்த டைம்ல நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நம்பர் 1, இந்த 5 AM தான் உங்களுக்கான டைம். ஏன்னா அந்த டைம்ல வேற யாரையும் பத்தி யோசிக்க தேவையில்ல. உங்களுக்காக மட்டும் நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம். அமைதியா உங்க மைண்டை கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். நம்பர் 2, 5 AM தான் கண்ட்ரோலிங் லைஃபுக்கான சிம்பிள். இந்த டைம்ல எழுந்துக்கிறப்போ உங்க லைஃப் உங்க கையில இருக்கும். ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க உங்களுக்காக தேட முடியும். ஒவ்வொரு செகண்டையும் நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணா உங்க லைஃப்ல சீக்கிரமே அச்சீவ் பண்ண முடியும். நம்பர் 3, இந்த 5 AM தான் உங்ககிட்ட இருக்க மோஸ்ட் வேல்யூபிள் ப்ராப்பர்ட்டியா மாறும். உங்ககிட்ட இருக்க அந்த டைம் ப்ராப்பரா உங்க ஒர்க்குக்கு யூஸ் பண்றப்போ உங்க பிரெயின் அதிகமா வேலை செய்யும். இந்த ப்ரெஷியஸ் மார்னிங் அவர்ஸ நீங்க அதிகமா யூஸ் பண்றதுனால 10 பெனிஃபிட்ஸ் இருக்கும். நம்பர் 1, உங்க எனர்ஜி லெவல் செம்ம ஸ்பீடா இன்க்ரீஸ் ஆகும். காலையில நீங்க 5 மணிக்கு முழிக்கிறப்போ உங்க டேல நீங்க என்னெல்லாம் பண்ணலாம்னு பிளான் பண்ண வேல்யூபிள் டைம் கிடைக்கும். நிறைய வேலைங்களை மார்னிங்ல இருக்க எனர்ஜியை வச்சே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கொஞ்ச நேரம் ஃப்ரீயா ரிலாக்ஸ் பண்ண முடியும். நம்பர் 2, நல்ல தூக்கம் கிடைக்கும். காலையில நீங்க டெய்லியும் சீக்கிரமா எழுந்துக்கிறீங்க அப்படின்னா நைட்டு சீக்கிரமே தூக்கம் வரும். அண்ட் அகைன் நெக்ஸ்ட் மார்னிங் சீக்கிரமா முழிப்பீங்க. சோ டெய்லியும் கன்சிஸ்டன்டான ஸ்லீப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் நம்பர் 3, வெயிட் லாஸ் ஆகி பாடி ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். நம்பர் 4, டெய்லி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் 5, உங்களை டெய்லியும் தொல்லை பண்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய பவர் உங்களுக்கு கிடைக்கும். வேற எந்த டைம்லயும் இல்லாத ஒரு அமைதி மார்னிங் டைம்ல இருக்கும். நீங்க மெடிடேட் பண்ணணும், யோகா பண்ணணும்னு ஆசைப்பட்டா கூட இந்த மார்னிங் டைம்ல ஃப்ரீயா பண்ணலாம். நம்பர் 6, உங்களுக்குள்ள பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அன்னைக்கு ஃபுல்லாவே பாசிட்டிவ் மூடோட இருப்பீங்க. நம்பர் 7, பிசிக்கல் ஃபிட்னஸ், ஸ்ட்ரென்த், என்டியூரன்ஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். நம்பர் 8, நீங்க எந்த கோலை ரொம்ப ஆசைப்பட்டு செட் பண்ணீங்களோ அதை சீக்கிரமே அச்சீவ் பண்ணுவீங்க. நம்பர் 9, உங்க மென்டல் கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் கிரியேட்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் 10, ஹெல்தி அண்ட் ப்ரொடக்டிவ் ஹேபிட்ஸை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுவீங்க. உங்க ஹேபிட்ஸை அடிக்கடி மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நீங்க காலையில 5 மணிக்கு தான் எழுந்திருக்கணும்னு ஆத்தர் சாண்டர்ஸ் ஃபோர்ஸ் பண்ணல. காலையில 6 மணிக்கு கூட எழுந்திருக்கலாம். சன்ரைஸ் ஆகுறதுக்கு முன்னாடி என்ன டைம்னாலும் எழுந்திருக்கலாம். இல்ல அப்படின்னா சன்ரைஸ் ஆகி 30 நிமிஷத்துக்கு அப்புறம் கூட எழுந்திருக்கலாம். எப்பவும் பகல் 12 மணி 1 மணி வர தூங்கி எழுந்துக்கிறத விட்டுட்டு அட்லீஸ்ட் காலையில 7 இல்ல 8 காச்சும் எந்திரிக்கிற ஹேபிட்டை டெவலப் பண்ணிக்கணும். சீக்கிரமா முழிச்சு உட்காந்து தேவையில்லாத வேலை பண்ணக்கூடாது. மார்னிங் எழுந்திரிச்சதும் ஸ்மார்ட்டா ஹார்டா ஒர்க் பண்றப்போ அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்றதுல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த டாஸ்கை முடிச்ச அப்புறம் நெக்ஸ்ட் உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும். உங்களுக்கு இன்னொரு ஸ்பேஸ் செட் பண்ணிக்கலாம். மிச்ச டே ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் இல்லாம ரிலாக்ஸ்டா இருக்கலாம். 4 ப்ராமிசஸ் உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கோங்க. இந்த 4 ப்ராமிசஸ் உங்க 5 AM மிராக்கிளை அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ப்ராமிஸ் நம்பர் 1, ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண போறேன்னு முன்னாடியே பிளான் பண்ணி எழுதி வச்சுப்பேன். ப்ராமிஸ் நம்பர் 2, தேவையான எனர்ஜிக்காக கண்டினியூஸா ஹெல்தி ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுவேன். ப்ராமிஸ் நம்பர் 3, சின்ன சின்ன கோல்ஸ் தான் நான் முதல்ல சூஸ் பண்ணிப்பேன். பிகாஸ் அதுதான் என்னோட பிக்கஸ்ட் கோலை அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ராமிஸ் நம்பர் 4, வழி தவறி போறதுல இருந்து என்ன நானே ஸ்டாப் பண்ணிக்க என்னோட ப்ராக்ரஸ் நான் ப்ராப்பரா ட்ராக் பண்ணிட்டே இருப்பேன். லாங் டேர்ம் சக்சஸ் கிடைக்கணும் அப்படின்னா டெய்லி ஆக்டிவிட்டீஸை சரியா பண்ணணும். அண்ட் அதுல கன்சிஸ்டண்டா இருக்கணும். முன்னாடி சொன்ன 4 ப்ராமிசஸ நீங்க லைஃப்ல செட் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒருத்தங்க காலையில லேட்டா எழுந்திரிச்சு அவசர அவசரமா ரஷ் பண்ணி வேலைய பாப்பாங்க. இன்னொருத்தங்க காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சாலும் சரி லேட்டா எழுந்திரிச்சாலும் சரி மொபைல் போனு சோஷியல் மீடியான்னு யூஸ்லெஸ் ஒர்க்கை பண்ணுவாங்க. நம்ம லைஃபுக்குன்னு ஆம்பிஷன், சக்சஸ், ப்ராஸ்பெரிட்டி, கிரேட்னஸ் இதெல்லாம் இருக்கணும். இந்த கிரேட்னஸ் ஈஸியான விஷயம் கிடையாது. கிரேட்னஸ் அப்படிங்கிறது அல்டிமேட் கோல், பெரிய போராட்டம்னே சொல்லலாம். ஆக்டிவா கன்சிஸ்டண்டா நீங்க ஒர்க் பண்றப்போ இந்த கிரேட்னஸ் உங்களை தானா தேடி வரும். நம்ம மைண்டுக்குன்னு 4 ஆசைகள் இருக்கு: நேச்சர், கம்ஃபர்ட், ட்ரெடிஷன் அண்ட் ஈக்வாலிட்டி. இதனாலதான் நம்ம பிராக்டிஸ் பண்ற ஹேபிட்ஸ் பவர்ஃபுல்லாவும் ஆட்டோமேட்டிக்காவும் மாறுது. எப்பவுமே நம்மளோட நேச்சுரல் ஹேபிட் ரெஸ்ட் எடுக்கிறது தான். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வர முடியலன்னா
ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் அதை சேஞ்ச் பண்ண முடியும். ரெஸ்ட் எடுத்தாதான் எனக்கு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சா அது தப்பு. நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கப்போ அது உங்களுக்கு அகேன்ஸ்டா தான் ஒர்க் பண்ணும். உங்களை மொத்தமா லேசி ஆக்கிடும். லைக் ஃபேட்டி ஃபுட் சாப்பிடுறீங்க, ஆல்கஹால் குடிக்கிறீங்க, கடன் வாங்குறீங்க. இதெல்லாம் மாத்தவே முடியலன்னா ரைட் பாத்த சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறத விட ஈஸி பாத்த சூஸ் பண்ணுங்க. ஃபேட்டி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு பதிலா ஹெல்தி ஃபுட் சாப்பிடுங்க. ஆல்கஹாலுக்கு பதிலா வாட்டர் இல்லைனா ஏதாவது ஹெல்தி ட்ரிங்க் எடுத்துக்கலாம். காசை கடன் வாங்காம அந்த பணத்தை லேட்டர் யூஸ்க்காக சேமிக்கலாம். லேட்டா எழுந்துக்கிறத அவாய்ட் பண்ணா நைட்டு சீக்கிரம் தூங்க பழகிக்கலாம். டிவி பாக்குறதுக்கு பதிலா புக் ரீட் பண்ணுங்க. சோ இப்படி ஈஸி வேஸ் சூஸ் பண்ணி உங்க ஹேபிட்ட மாத்திக்கோங்க. இந்த ஹேபிட் எல்லாம் டெவலப் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஏர்லி மார்னிங் எழுந்திருக்க பழகிக்கணும். சீக்கிரமா எழுந்திருக்கிறப்போ உங்க லைஃப்ல நிறைய மிராக்கிள்ஸ் நடக்கும். அண்ட் பெட்டை விட்டு காலையில எழுந்துக்கிறப்போ ஒரு எக்ஸைட்மெண்டோட எழுந்துக்கணும். மார்னிங் பர்சனா நீங்க மாறுறதுக்கு ஆத்தர் 7 ஸ்டெப்ஸ் சொல்றாரு. இந்த 7 ஸ்டெப்ஸ் உங்க லேட் நைட் ஸ்லீப் ஹேபிட்ஸ அப்படியே மாத்திரும். ஸ்டெப் நம்பர் 1, மார்னிங் பர்சனா நீங்க மாறணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க மார்னிங் பர்சன் மாதிரி திங்க் பண்ணணும். அதுக்கு முதல்ல காலையில பெட்டை விட்டு எழுந்துக்கிறப்போ உற்சாகத்தோட முழிக்கணும். உங்க இண்டஸ்ட்ரியில யாரு சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கோங்க. அவங்க ருட்டீனை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 2, ஒரு ஆமை மாதிரி நீங்க உங்களை ட்ரெயின் பண்ணிக்கணும். ஐயோ, அணில் எல்லாம் சண்டைக்கு வந்துட்டு போறாங்க, நம்ம டார்டாய்ஸ்னே சொல்லிப்போம். ஒரு டார்டாய்ஸ் மாதிரி உங்களை நீங்க ட்ரெயின் பண்ணிக்கணும். ட்ரெயினிங் இல்லாம மாரத்தான்ல ஓட முடியும் தான். காசு திருப்பி கொடுக்க பிளான் பண்ணாம கடன் வாங்கி காலத்தை ஓட்ட முடியும் தான். பட் இதோட பெயின் அண்ட் கான்சிக்வன்சஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம் சின்ன சின்னதா பிரேக் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணுங்க. எந்த கான்சிக்வன்ஸா இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண உங்களை நீங்களே ட்ரெயின் பண்ணிக்கோங்க. சோ நீங்க ஸ்லோவா வேலை பண்ணாலுமே கன்சிஸ்டண்டா தொடர்ந்து விடாம வேலை பண்ணீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஸ்டெப் நம்பர் 3, காஃபி குடிக்கிறதுக்கு பவுண்டரி செட் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க காஃபி அதிகமா குடிக்கிறப்போ உங்களுக்கு தூக்கம் வராது. சோ நான் காலையில மட்டும்தான் காஃபி குடிப்பேன், வேற எந்த டைம்லயும் குடிக்க மாட்டேன்னு உங்களுக்கு நீங்களே லிமிட் செட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 4, லேட் நைட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் ரீஸ்கெடியூல் பண்ணணும். இப்பவே லேட் நைட்ல என்னென்ன ஒர்க்ஸ் பண்றீங்கன்னு நோட் எடுத்து எழுதுங்க. அது அப்படியே லேட் நைட் தவிர வேற ஏதாவது டைம்ல செய்யற மாதிரி ரீஸ்கெடியூல் பண்ணுங்க. லேட் நைட்ல டிவி பாக்குறது, போன் யூஸ் பண்றது, சோஷியல் மீடியால போஸ்ட் போடுறது, இந்த ஹேபிட் எல்லாம் ரீஸ்கெடியூல் கூட பண்ணாதீங்க, அப்படியே எலிமினேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 5, ஈவினிங் ருட்டீனை பிளான் பண்ணுங்க. ஈவினிங் என்னெல்லாம் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு நைட்டு தூங்க போறதுக்கு 1 ஹவர் முன்னாடியே எல்லா டாஸ்கையும் முடிச்சிடணும். சோ நீங்க சீக்கிரம் தூங்கிடலாம். அப்படியே முடியாட்டாலும் வேற டைம்ல அதை ஸ்கெடியூல் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 6, உங்க டைமிங்கை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. எப்பவுமே நைட்டு 8 மணிக்கு தூங்க போறீங்கன்னா 7:45 தூங்குற பிளானை ஸ்டார்ட் பண்ணுங்க. காலையில 5 மணிக்கு முழிக்கிறீங்கன்னா 4:45 அலாம செட் பண்ணுங்க. இந்த 15 மினிட்ஸ் டைம் ஷிஃப்ட் உங்க லைஃப்ல மிகப்பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரும். ஸ்டெப் நம்பர் 7, காலையில சீக்கிரம் முழிச்சும் அந்த போனை தான் யூஸ் பண்ணுவேன், சோஷியல் மீடியால தான் போஸ்ட் போடுவேன் அப்படின்னு சொன்னா நீங்க காலையில இவ்வளவு சீக்கிரம் எழுந்தும் எந்த யூஸும் இல்ல. சோ காலையில முழிச்சதும் சில ஹெல்தி ஹேபிட்ஸ பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெடிடேஷன் பிடிக்கும், இல்ல யோகா பிடிக்கும், இல்ல வாக்கிங் போக பிடிக்கும், இல்ல டான்ஸ் ஆட பிடிக்கும், அப்படி எதுவா இருந்தாலும் அதை பண்ணலாம். இல்ல கிரியேட்டிவா ஏதாவது ஆர்ட் ஒர்க் பண்ணுங்க, புக் படிங்க, இதுவும் பண்ணலாம். உங்க ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு அட்ஜெக்டிவ் வேணா கொடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு மெடிடேஷன் மண்டே, சோ மண்டே மெடிடேஷன் மட்டும் ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டேக்கும் ஒரு அட்ஜெக்டிவ் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணுங்க. சோ இதெல்லாம் தான் பார்ட் 1 சொல்லிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்ட் 2 ஆன த 5 AM ப்ளூ பிரிண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாக்கலாம். நம்ம லைஃபுக்கான ஓன் பாத்த நாமளே கிரியேட் பண்ணிக்க முடியும். இதுக்கு உங்களுக்குள்ள என்ன பெஸ்டா இருக்கு, உங்க ஹையஸ்ட் செல்ஃப் எதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். காலையில நீங்க சீக்கிரம் எழுந்துக்கிறப்போ உங்க ஹையஸ்ட் செல்ஃப நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. உங்க கோலை அச்சீவ் பண்ண ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். சோ உங்க ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த புக்ல 7 ஸ்டெப் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்டெப் நம்பர் 1, உங்க லைஃபுக்கான கிராண்டஸ்ட் கோல்ஸ கண்டுபிடிக்கணும். உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஆப்டிமைசேஷன் பிளான கிரியேட் பண்ணிக்கணும். நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு செய்ய நினைச்சு உங்களுக்கு டைம் கிடைக்காம அதை விட்டுட்டீங்கன்னா அதை உங்க கிராண்டஸ்ட் கோலா செட் பண்ணிக்கலாம். இல்ல இந்த விஷயத்த செஞ்சா நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சா அதை கூட நீங்க கிராண்டஸ்ட் கோலா செட் பண்ணிக்கலாம். இப்படி நிறைய க்வெஸ்டன்ஸ உங்களுக்குள்ள நீங்க கேட்டு கிராண்டஸ்ட் கோல செட் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 2, குவார்ட்டர் சிஸ்டம் கிரியேட் பண்ணுங்க. அதுக்கு உங்க கோல்ஸ பிரேக் பண்ணணும். சோ உங்க ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். உங்க குவார்ட்டர் டேட்டை செட் பண்ண 7 ஸ்டெப்ஸ் இருக்கு. நம்பர் 1, நீங்க ஸ்பிளிட் பண்ண அந்த கோல்ஸுக்கு கரெக்டான டேட்ஸ ஃபிக்ஸ் பண்ணுங்க. நம்பர் 2, உங்க கேலண்டர்ல இருக்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு கிராண்டஸ்ட் கோலுக்காக ஸ்பேஸ கிரியேட் பண்ணுங்க. நம்பர் 3, டாப் 2 or 3 கோல்ஸ சூஸ் பண்ணுங்க. நம்பர் 4, சூஸ் பண்ண கோல்ஸ பிளான் பண்ணி ஆக்ஷனுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. நம்பர் 5, கோல் நோட் புக் செட் பண்ணுங்க. போன்ல இருக்க நோட்ஸ் ஆப் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுல எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. நம்பர் 6, நெக்ஸ்ட் என்ன ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ண போறீங்க அப்படிங்கறத உங்க கேலண்டர்ல செட் பண்ணிட்டு
ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 7, உங்க ப்ராக்ரஸை வீக்லி ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 3, உங்க ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ற ஹேபிட்ஸை கண்டுபிடிக்கணும். மெயினா ஆங்கர் ஹேபிட்ஸ் எது, காம்ப்ளிமெண்டரி ஹேபிட்ஸ் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு மூணு இம்பார்ட்டன்ட் ஆங்கர் ஹேபிட்ஸை அடாப்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆங்கர் ஹேபிட் பிளான் பண்றது. செகண்ட் ஆங்கர் ஹேபிட், அந்த பிளான்ஸ் ஒர்க் ஆகுமான்னு அனலைஸ் பண்றது. தேர்ட் ஆங்கர் ஹேபிட், பிளான் படி உங்க ஒர்க் டேவை ஸ்டார்ட் பண்றது. அண்ட் உங்க லைஃபை சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி கோல்ஸ் அச்சீவ் பண்ண ஏழு எசென்ஷியல் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணணும். நம்பர் 1, சீக்கிரம் தூங்கிடணும், அப்போதான் காலையில சீக்கிரமா எழுந்திருக்க முடியும். நம்பர் 2, அதிகமா தண்ணி குடிக்கணும், பாடி எப்பவுமே ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். நம்பர் 3, குவாய்ட் டைம் எடுத்துக்கோங்க, உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். நம்பர் 4, காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்தியா கிரீன் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஜூஸஸ் இதெல்லாம் சாப்பிடுங்க. நம்பர் 5, உங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரியான விஷயங்களை கேளுங்க. நம்பர் 6, டெய்லி 10 minutes எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். நம்பர் 7, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறீங்களோ அதெல்லாம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 4, ப்ராப்பர் மார்னிங் ருட்டீன், ஈவினிங் ருட்டீன் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கணும். அதுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி ஃபாலோ பண்றீங்களான்னு செக் பண்ணுங்க. வீக்லி உங்க ப்ராக்ரஸை ரிவ்யூ பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 5, உங்க ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கான பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்கணும் அண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1, உங்க டாஸ்க், ப்ராஜெக்ட்ஸ், ஈவெண்ட்ஸ், டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் இதெல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 2, உங்க ஒர்க்ல செம்ம ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 3, ஜீரோ மோட், உங்க டெஸ்க்டாப், இமெயில்ஸ் எல்லாத்தையும் அப்பப்ப கிளியர் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 6, எல்லாம் கரெக்டா பண்றீங்களான்னு உங்க ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணிட்டே இருங்க. டெய்லி ரிவ்யூ, வீக்லி ரிவ்யூ, மந்த்லி ரிவ்யூ, ஆனுவல் ரிவ்யூ இப்படின்னு டெம்ப்ளேட் போட்டு ப்ராக்ரஸை செக் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 7, முன்னாடி ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ப்ராப்பரா மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவீங்க. லைக் திங்கிங்க்கு தனி டைம் ஒதுக்குறது, பிசிக்கலி மென்டலி ஆக்டிவா இருக்க ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாமே பிளான் பண்ணுவீங்க. சோ 5 AM மிரக்கல ஈஸியா அச்சீவ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் இந்த புக்கோட தேர்ட் பார்ட்டான த 5 AM ஆக்ஷன் பிளானை பத்தி பாக்கலாம். ஆத்தர் சாண்டர்ஸ் 30-day ப்ரோக்ராம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. டெய்லியும் காலையில நீங்க முழிச்சு இந்த 30-day ப்ரோக்ராம்ல சொல்லப்பட்டதை ஃபாலோ பண்ணணும். டே 1, புக்கை நல்லா படிச்சுட்டு இந்த 5 AM மிரக்கலை அச்சீவ் பண்ண ரெடியா இருங்க. டே 2, காலையில யாரெல்லாம் சீக்கிரம் முழிக்கிறாங்களோ அவங்க கூட கனெக்ஷனை கிரியேட் பண்ணுங்க. டே 3, 5 AM மிரக்கலை ஸ்டார்ட் பண்ணுங்க. டே 4, உங்களுக்குன்னு செல்ஃபா பர்சனல் ஆப்டிமைசேஷன் பிளானை செட் பண்ணுங்க. டே 5, கிராண்டஸ்ட் கோல்ஸை செட் பண்ணுங்க. டே 6, குவார்ட்டர் சிஸ்டமை செட் பண்ணணும். டே 7, ஆங்கர் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஹேபிட்ஸை கிளாரிஃபை பண்ணணும். டே 8, மார்னிங் அண்ட் ஈவினிங் ருட்டீனை செட் பண்ணிக்கணும். டே 9, ஐடியல் மார்னிங் ருட்டீனை ப்ராப்பராக பிளான் பண்ணணும். ஆங்கர் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஹேபிட்ஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். செல்ஃப் கேர் ஹேபிட்ஸையும் டெவலப் பண்ணிக்கணும். டே 10, ஐடியல் ஈவினிங் ருட்டீனை பிளான் பண்ணணும், ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணணும். டே 11, உங்க டாஸ்க், ப்ராஜெக்ட்ஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணணும். டே 12, பேப்பர் யூஸ் பண்ணாம கூகுள் டிரைவ், ட்ராப் பாக்ஸ் இந்த மாதிரி டிஜிட்டல் ஆப்ஸ்ல உங்க டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணுங்க. டே 13, உங்க ஆர்டிகல்ஸ், நோட்ஸ் எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணணும். டே 14, சோஷியல் மீடியா, ஃபோன் இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க போட்ட ஸ்கெடியூல்ல ஃபோக்கஸ்டா இருங்க. டே 15, உங்க இமெயில், இன்பாக்ஸ் இதை ஃபுல்லா டிலீட் பண்ணிடுங்க. 24 hours ஒன்ஸ் உங்க இமெயில்ஸ் எல்லாம் ஜீரோ ஆகுற மாதிரி செட்டிங் பண்ணுங்க. டே 16, கம்ப்ளீட் பண்ணாத டாஸ்க் ஏதாவது இருந்தா அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்க. டே 17, உங்க டெஸ்க்டாப்ல இருக்க அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் டிலீட் பண்ணுங்க. டே 18, உங்க ஹோம் அண்ட் ஆஃபீஸை கிளீன் பண்ணுங்க, தேவையில்லாத எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணுங்க. டே 19, நீங்க ஃபாலோ பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் ரிவ்யூ பண்ண ஸ்கெடியூல் போடணும். டே 20, வீக்லி ரிவ்யூ சிஸ்டமை செட் பண்ணி வார வாரம் உங்க ப்ராக்ரஸை ரிவ்யூ பண்ணுங்க. டே 21, அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரை சூஸ் பண்ணிக்கோங்க. டே 22, மந்த்லி ரிவ்யூ சிஸ்டமை செட் பண்ணுங்க. டே 23, குவார்டர்லி ரிவ்யூ சிஸ்டமை செட் பண்ணுங்க. டே 24, ஆனுவல் ரிவ்யூ சிஸ்டமை செட் பண்ணுங்க. டே 25, குவார்டர்லி கோல்ஸை கரெக்டாக பண்றீங்களான்னு உங்களுக்குள்ளேயே க்வெஸ்டன் பண்ணிக்கோங்க. டே 26, உங்களோட ஃபேவரட் மியூசிக்கை லிசன் பண்ணுங்க. டே 27, எப்பவுமே உட்காந்தே இருக்காம உங்க சேர்ல இருந்து எழுந்திருச்சு நின்று ஒர்க் பண்ணுங்க, ஸ்டாண்டிங் டெஸ்க் கூட வாங்கிக்கலாம். டே 28, உங்க ஹோம்லையும் ஆஃபீஸ்லையும் புது விஷன் போர்டை செட் பண்ணணும். டே 29, ரிசர்ச் இன்வர்ஷனை பில்ட் பண்ணணும். டே 30, மாஸ்டர் மைண்ட் குரூப்போட கனெக்ட் ஆகணும், அவங்க கூட மீட்டிங்கை ஸ்கெடியூல் பண்ணி ஐடியாஸை ஷேர் பண்ணிக்கலாம் அண்ட் உங்க கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸும் கத்துக்கலாம். சோ இந்த 30-day ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி உங்க 5 AM ஆக்ஷன் பிளானை ஒவ்வொரு நாளும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்ப நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் தான் ஆத்தர் ஜெஃப் சாண்டர்ஸ் இந்த 5 AM மிரக்கல் புக்ல டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. உங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச கிரியேட் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டா இந்த புக்கை நீங்க படிக்கலாம். இனிமே லேட்டா எழுந்திருக்கிற ஹேபிட்டை விட்டுட்டு காலையில 5 மணிக்கு எழுந்திருக்க பழகிக்கோங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் 8 மணிக்காச்சும் எழுந்திருச்சு ஒர்க்கை பாருங்க.
ஸோ நீங்கள் டெய்லியும் மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருச்சு நீங்கள் ஆசைப்பட்ட கோல்ஸ் அச்சீவ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.